கதிர் புதித்த செவ்வாய் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி சிவகாமி ஆதி அந்தமில்லா ஜோதி வடிவான மலையானின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அறியெடுத்து வைப்போம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வாழ்வில் வெற்றி மற்றும் வாஸ்து குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே வேங்க வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்று மருத்துவர் மலர் மருத்துவர் ஹீலர் டாரட் ஜோதிட ஆலோசகர் பிருக நந்தி நாடி ஜோதிடர் போன்ற பல சிறப்பம்சங்களை தன்னகத்தே கொண்டு டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து வணக்கம் அம்மா நற்பவி வணக்கம் நற்பவி வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஓங்கி ஒலிக்கட்டும் அனைவரது வாழ்வும் யோகிராம் சுரத்குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்லுங்கம்மா அம்மா நீங்க ஒரு அதிசிறந்த இருப்பியல் வாஸ்து மனமார்ந்த நன்றிகள் இந்த இருப்பியல் வாஸ்து எங்க வாழ்க்கையை எந்த அளவிற்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் அதாவது நீங்க சொல்ற மாதிரியான இந்த விஸ்வரூப உச்சகட்ட வெற்றியை நாங்க ஒரு ஒருத்தரும் பெற முடியுமா நிச்சயமாங்கம்மா இந்த இருப்பியல் அப்படிங்கிற இந்த வாஸ்து மேடு பள்ளங்களை தான் வந்து பிரதானமாக எடுத்துக்குது அதாவது மேடு பழ வீட்டை சுற்றி வீட்டுக்குள்ள கிராவிட்டி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் இருக்கோம் இந்த கிராவிட்டி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில் உள்ள வீட்டுக்கு உள்ளார நம்ம அமைச்சிருக்கிற மேடு பள்ளங்கள் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் எதனாலு பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற இந்த இருப்பியல் வாஸ்து ஸ்ரீ அழகர் வாஸ்துவின் இந்த இருப்பியல் வாஸ்து நம்ம அதாவது இந்த சர்க்கியூட் அப்படிங்கிற இந்த பூர்வமான வாஸ்து இது இதுக்கு பரிகாரங்கள் நிச்சயமாக கிடையாது இந்த இடத்துல நம்ம இந்த கோணங்கள் வீட்டோட டைரக்ஷன்ஸ் தான் இந்த சர்க்யூட் எந்த அளவில் இருக்கணும் எந்த பாதையில் இந்த சக்தி ஓட்டம் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த சர்க்கியூட்டோட இந்த ரூட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கவனமாக கவனிக்கணும் இந்த சர்க்யூட் சரியாக அமைந்து அது வந்து அந்த ஃபோர்ஸு அந்த சர்க்கியூட்டோட அந்த சக்தி ஓட்டம் நல்லா சீராக இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து இந்த மேடு பள்ளங்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த கிராவிட்டி செக் பண்ணி சரியான முறையில் வீட்டுக்கு வெளியிலையும் சரி வீட்டுக்கு உள்ளேயும் நம்ம காம்பவுண்டுக்கு வெளியிலேயும் இந்த மூன்று இடங்களிலையும் நம்ம கவனமாக மேடு பள்ளங்களை கவனித்து அதை சரி செய்து டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸை கரெக்டாக பார்த்து அந்தந்த டைரக்ஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த ரூம்ஸை வீட்டுக்குள்ளேயே அமைக்கும் பொழுது அதாவது உடல் ஆரா அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கவனமாக பார்க்கணும் இதெல்லாம் இதில் வீட்டுக்கு வெளிப்புற வாஸ்து தான் ஒரு மனிதனின் ஆரா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் வீடு வந்த வீட்டுக்கு வீட்டுக்கும் செட் வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில் உள்ள இந்த இடத்த வந்து நம்மளோட உடல்னு எடுத்துக்கலாம் வீட்டுக்கு உள்ளே இருக்கிற ரூம்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம உடல் உறுப்புகள் உள் உறுப்புகளை நம்ம சொல்லலாம் இது போல் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கவனமாக இந்த விஞ்ஞானப்படி சயின்ஸ் படி நம்ம வந்து இந்த பிசிக்ஸாக இருக்கிற இந்த விஷயத்தை வந்து நம்ம கவனமாக பார்த்து இந்த டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் அந்த இடத்த பொருத்தி மேடு பள்ளங்களோட இந்த கிராவிட்டி செக் பண்ணி அதாவது வடக்கு பள்ளம் தெற்கு உயரம் கிழக்கு கிழக்கு தாழ்வு மே மேற்கு உயரம் அப்படிங்கிற இந்த கான்செப்டில் வட வடகிழக்கு வடமேற்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்கிழக்கு தென்மேற்கு அப்படிங்கிறத கம்பாரிசன் படி நம்ம வந்து கரெக்டாக இந்த இருப்பியல் வாஸ்துப்படி வீட்டை அமைக்கும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல நிரந்தரமான ஆரோக்கியமான சிறப்பான வாழ்க்கையை நீங்கள் சொன்ன மாதிரி விஸ்வரூப வெற்றியுடன் கூடிய வாழ்க்கையை ஒவ்வொருவருமே வாழ முடியும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி

மகிழ்ச்சிங்கம்மா சொல்லுங்க நிறைவா இருக்கட்டும் நிறைய நிறைய எல்லா விஷயத்திலயும் உங்க வாழ்க்கையில எல்லா நிறைகளும் நிறையட்டும் நன்றி வாழ்த்துக்கள் சொல்லுங்கம்மா என்ன வீடு தெரு பார்த்த வாசிமா சரி எனக்கு ரெண்டு பசங்க ஒரு பையனுக்கு திருமணம் ஆகி ரெண்டு குழந்தைங்க இருந்தது ரெண்டாவது பையனுக்கு வயசு இருபத்தி ஏழு ஆகுது அவனுக்கு பெண் மரமும் பாத்தங்க வேலையும் கிடைக்கும் எப்போ வேலைக்கு ஜாயின் பண்ணுவான்றது நாங்க கடவுளை வேண்டிய

சரிங்கம்மா அது வந்து உங்கள் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வடக்கில் நிச்சயமாக ஒரு வீடு இருந்து அந்த வீட்டுக்கும் உங்கள் வீ உங்களோட வீட்டுக்கும் அந்த பக்கத்து வீட்டுக்கும் காம்பவுண்டு இருந்தாலும் அந்த கடைசி அவங்களுக்கு வந்து தெற்கு பகுதியில் குறைவான காலி இடம் வச்சு தான் நிச்சயமாக மேடாக கட்டியிருப்பாங்க அது போலவே உங்கள் வீட்டுக்கு வந்து வடக்கு வடக்கை விட தெற்கில் காலி இடம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அதுவும் குறிப்பாக நீங்கள் வந்து தெற்கு பார்த்த வீடுன்னு சொல்லும்போது தெற்கு பக்கத்தில் ஒரு ரோடு அப்படிங்கிற அந்த அமைப்பு உங்கள் வீட்டுக்கு பல்லமான ஒரு அமைப்பில் இருக்கும் அப்போ அந்த இடத்துல வந்து நிச்சயமாக கிராவிட்டி வடக்கு தெற்கு க கம்பாரிசனில் நம்ம வந்து கிராவிட்டி செக் பண்ணும்போது வடக்கு தாழ்வு தெற்கு உயரம்னு நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் வந்து உங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் தெற்கு பள்ளம் அப்படிங்கிற அமைப்பில் வரும் பொழுது அந்த இடத்துல வந்து எல்லா நிலைகளிலுமே பொருள் அதாவது ஒரு பெண் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து வடகிழக்கையும் நம்ம வந்து தென்மேற்கையும் கம்பாரிசன் நிச்சயமாக பண்ணணும் அந்த இடத்துல வந்து தென்மேற்கு தெற்கு வடகிழக்கு வடக்கு அப்படிங்கிற அந்த இடத்தையும் வரவு அப்படிங்கிற அந்த அந்த விஷயத்துக்காக நம்ம கம்பேர் பண்ணும்போது நிச்சயமாக அந்த இடத்துல வந்து தென்மேற்கு தெற்கு அப்படிங்கிற பகுதி பள்ளத்தில் தாழ்வாக இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த வரவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வேலை வாய்ப்பாக வாய்ப்பாகட்டும் பணமாகட்டும் அந்த ஒரு மணமகள் அப்படிங்கிற ஒரு வரவாகட்டும் எல்லா விஷயத்திலையுமே அந்த இடத்துல பாதிப்புகள் நிச்சயமாக இருக்கும் இது கிராவிட்டி செக் பண்ணி உங்கள் வீட்டுக்கு காம்பவுண்டுக்கு இடையில் இடம் இருந்தால் அந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு செட்பேக்கில் அந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் பண்ணும் பொழுது நிச்சயமா உங்க மகனை இரண்டாவது மகனோட வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்க முடியும் குறிப்பா உங்க வீடு வந்து தென்கிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதி பாதிக்கப்பட்ட வீடா இருக்கும் இதையும் சரி பண்ணும்போது போது நிச்சயமா நீங்க நினைச்ச மாதிரி நல்ல ஒரு மணமகள் அமைவதற்குண்டான வாய்ப்பை இரையாற்றல் கொடுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அழைப்பிற்கு நன்றி நற்பவி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் இணைப்புல இருக்கீங்க யார் பேசுறீங்க வணக்கம் இணைப்புல இருக்கீங்க உங்க பேர் சொல்லுங்க யார் பேசுறீங்க ஓகே அம்மா எங்களுக்கு டிப் ஏதாவது ஒரு விளக்கம் கொடுங்கள கேட்டாங்க இல்லைங்களா எங்கள் வீட்டுக்கு பெண் அல்ல அமையனோ எந்த திசையில் அமையணும் எப்படி இந்தபால நிறைய வந்து குழப்பங்களோட இருக்கிறவங்களோட வீடை பாத்தீங்கன்னா குழப்பம் மன அழுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல இருந்தாவே அந்த இடத்துல வந்து வடமேற்கு பாதிக்கப்பட்டிருக்கும் இதுல முக்கியமாக நம்ம இந்த இருப்பியல் சப்ஜெக்ட்ல சொல்றது வீட்டுக்கு வெளியில காம்பவுண்டுக்கு வெளியில ஏதாவது மேடு பள்ளங்கள் எப்படி இருக்கு அந்த இடம் எப்படி கிராவிட்டி வாங்கிட்டு இருக்கு அந்த இடம் எப்படி வந்து எல்லா சோர்சஸையும் அந்த இடம் தான் கையில் வச்சிருக்கு அதை வாங்கக்கூடிய நல்ல விஷயமா நம்மளோட மனையை மாத்துறதுக்கு இந்த சுற்றுப்புற வாசுவை நம்ம வந்து கரெக்டான முறையில் கையாளணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்லிட்டு இருக்கேன் குறிப்பாக நான் சொல்லக்கூடிய எல்லா டேட்டாவும் தெளிவாக சொல்கிறேன் இதெல்லாம் உங்கள் வீட்டோட அனுபவ பொருத்தி பாருங்க இப்போ உங்களுக்கு இப்போ நான் இவங்களுக்கு சொன்ன மாதிரி தெற்கு பகுதியில் ரோடு போகிற வீடு யாராவது கட்டியிருந்தீங்க அப்படின்னா நான் நான் சொன்ன இந்த விஷயத்த உங்க வீட்டோட பொருளாதாரத்துல நீங்க எப்படி இருக்கீங்க கோர்ட் கேஸ் அப்படிங்கிற எதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கா அல்லது உங்க வீட்டோட பெண்கள் பெண்களுக்கு ஆரோக்கிய நிலையில பிரச்சனைகள் இருக்கா முதுகு தண்டுவடம் தொடர்பான இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா ஆரோக்கியத்துல தொடர்ந்து ஏதாவது அடிக்கடி தொடர் குடும்ப உறுப்பினர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கீங்களா இது போன்ற எல்லா விஷயத்தையும் நீங்க வந்து கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா நிச்சயமா அந்த இடத்துல வந்து தெற்கு தான் பெரியவங்க வந்து தெற்கு பார்த்த வீட்டுக்கு போகாதீங்கன்னு ஒரு வரியில சொல்லிட்டாங்க ஆனா காரணம் இதுதான் தெற்கு பார்த்த வீடு இந்த மாதிரி ஒரு இருபது அடி ரோடோ அடி ரோடோ அல்ல முப்பது அடி ரோடு எந்த அளவுல ரோடு இருந்தாலுமே கூட அந்த வீட்டை வந்து இருப்பியல் வாஸ்துப்படி கரெக்ஷன் பண்ண முடியும் அந்த இடத்துல வந்து வடக்கு கிழக்கு ரோடு உள்ள வீட்டுல வாழ்றவங்களுக்கு என்ன சிறப்புகள் கிடைக்குதோ அது போலவே இந்த தெற்கு பார்த்த மேற்கு பார்த்த வீடுகள்ல வசிக்கிறவங்களுக்கு சிறப்பானதொரு தீர்வு கொடுக்க முடியும் இருப்பியல் வாஸ்துவின் படி நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் இணைப்புல இருக்கீங்க யார் பேசுறீங்கம்மா வணக்கம் மேடம் நான் சென்னையில இருந்து பேசுறேன் மேடம் சென்னையில இருந்து யார் பேசுறீங்க சுமதி மேடம் சுமதிமா சொல்லுங்க உங்க கேள்விகளா மட்டும் கேளுங்க வணக்கம்மா நற்பவி சொல்லுங்க சுமதி நற்பவி மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் நாங்க ஒரு சின்ன இடம் இருக்கு மேடம் அது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே பூஜை போட்டேன் அதுவும் வேலை வீடு கட்ட முடியல மேடம் இப்போ திருப்பி இப்போ போன வாசத்துல பூஜை போட்டிருக்கோம் அது கட்டவே முடியல நான் குடுத்த நான் இருக்கிற வீடும் வீடு உடம்பு சரியில்லாமையே வந்துட்டு இருக்கு மேடம் வாடகை வீட்ல தான் இருக்கிறேன் சரிங்கம்மா உடம்பு சரியில்லாம இருக்கு மேடம் ஒரு தீர்வு நல்ல தீர்வு சொல்லுங்க மேடம் நிச்சயமா இறைவு நரலால நல்ல தீர்வு கிடைக்குங்கம்மா ஃபர்ஸ்ட் இப்போ இருக்கிற வீட்டை மாத்திடுங்க இது தென்கிழக்கு வடக்கு தெற்கு பாதிக்கு பாதிப்படைஞ்ச வீடா இருக்கும் அதனாலதான் இந்த வீட்ல வந்து நோய்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துட்டே இருக்கிற ஒரு அமைப்பா இருக்கு இது இருப்பியல் வாஸ்து நிச்சயமா தென்கிழக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் தென்கிழக்கு சார்ந்த கிழக்கு தென்கிழக்கு சார்ந்த தெற்கு ரெண்டுமே பாதிக்கப்பட்டிருக்கும் போது இந்த மாதிரி ஆரோக்கியம் அப்படிங்கிற இந்த நிலையில் வந்து நமக்கு வந்து தீர்வே கிடைக்காது கூடுதலாக இதுக்கு வடமேற்கையை நம்ம எடுத்துக்கலாம் அதனால வந்து இப்போ வாடகை வீட்டில் நாங்கள் சரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா இந்த இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த குடியிருக்கிற வீட்டை மாற்றிட்டிங்கன்னா இந்த பதிவுகள் வந்து உங்களுக்கு ஒரு தொண்ணூறு நாட்களுக்குள்ளே இது மாற ஆரம்பிச்சிடும் அதன் பிறகு நீங்கள் இப்போ உங்கள் இடம் வாங்கியிருக்கீங்க சின்ன இடமா இருந்தாலும் அது வந்து கிராவிட்டி செக் பண்ணி அந்த வீட்டுக்கு அந்த அந்த மனைக்கு மேடு பள்ளங்கள் எப்படி இருக்குது அந்த பூமியோட லெவல் வாட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு அதன் அதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் வீடு கட்டுறது உங்களுக்கு சிறந்த ஒரு படிப்படியான முன்னேற்றத்தை கொடுக்கறதா இருக்கும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்குண்டான அரிய வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எப்போவுமே கொடுத்துட்டே இருக்கும் வாய்ப்பை பயன்படுத்திங்க ஃபஸ்ட்டு வீட்டை மாற்றிக்கங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அழைப்பிற்கு நன்றி நற்பவி அம்மா சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா தவறான தெருகுத்து சும்மா எங்களை போட்டு குத்து குத்துன்னு குத்துதுமா நாங்க எல்லாம் குத்து சண்டை போடுற தான் வாழ்க்கையோட சண்டை போட்டுட்டு இருக்கோம் இதுலேருந்து எங்களை இருப்பியல் காப்பாத்துமா நிச்சயமாங்கம்மா இது வரைக்கும் நம்ம வந்து தெருக்குத்து உள்ள தவறான தெருக்குத்து அதாவது தென்மேற்கு தெருக்கு தென்மேற்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு தெருக்குத்து பிளஸ் வடமேற்கு வடக்கு தென்கிழக்கு கிழக்கு அப்படிங்கிற இந்த அமைப்பில் உள்ள தெருக்கூத்து இருந்தால் வீட்டை மாற்றிக்கங்க அந்த இடத்துல வந்து பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் பாதிப்புகளை அனுபவி அதிகமாக அனுபவிச்சுட்டு இருப்பீங்க அந்த வீட்டை மாற்றிக்க அந்த இடத்த காலி பண்ணிருங்க அப்படின்னு தான் நிறைய முறை நம்ம சொல்லியிருக்கோம் இருந்தாலுமே இப்போ இந்த கிராவிட்டி சப்ஜெக்டை நம்ம வந்து ஆராய் வந்து நம்ம கொண்டு வரும் பொழுது அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த தெருக்குத்துக்கு தவறான தெருக்குத்துக்கும் நிச்சயமாக நல்ல தீர்வு கொடுக்க முடியும் என்னன்னா இந்த தெருக்குத்து அப்படிங்கிற தெருக்குத்து அப்படிங்கிறது இந்த சரௌண்டிங் சப்ஜெக்ட்ல தான் வந்து இந்த சுற்றுப்புற வாஸ்துல தான் இது இருக்குது அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அந்த வெட்ட வெளியில அந்த தவறான பகுதியில் ஃபஸ்ட்டு வந்து அந்த போயிட்டு இருக்க தெருக்குத்து நம்ம வந்து டைரக்ஷன்ஸ் போட்டு பார்த்து அது அது தெருக்குத்து தானா ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதன் பிறகு அந்த வெட்ட வெளியில் போயிட்டு இருக்க அந்த தெருக்கு அந்த லெவலோட லெ பூமியின் லெவலை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து உள்ள நம்ம காம்பவுண்டுக்குள்ளே உள்ள அடக்கி சின்ன கரெக்ஷன் பண்ணும்போது அந்த தன்மேற் அந்த தவறான தெருக்கூத்தில் நம்ம இருந்தால் கூட அந்த தெருக்கூத்தை நம்ம பாதிக்காத அளவுக்கு நம்ம வீட்டை நம்ம மனையை மாற்றி அமைச்சிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த சுற்றுப்புற வாஸ்துல நிச்சயமாக இருக்குது இதை பயன்படுத்திக்கணும் நம்ம ஏன்னா இந்த சரௌண்டிங் சப்ஜெக்ட் இந்த சரௌண்டிங்ஸ் தான் எல்லா கொடுப்பனையும் வச்சுருக்கு இந்த சுற்றுப்புற வாஸ்து தான் நமக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் வச்சிட்ருக்கு அந்த அந்த சரிப்பா அதை வந்து நம்ம ரிசீவ் பண்ற கெப்பாசிட்டியில நம்ம வீட்டையும் மாத்தணும் நம்ம வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில் உள்ள இடத்தையும் செக் பண்ணி லெவல் செக் பண்ணி சுற்றுப்புற வாசத்தையும் கரெக்ட் பண்ணி நம்ம அந்த குடுப்பனையா நமக்கு கிடைச்சிருக்கிற விஷயத்தை ரிசீவ் பண்ற அளவுக்கு நம்ம மனைய மாத்திக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது தவறான தெருக்குத்துக்கள் அமைந்த எல்லா வீடுகளையும் இருப்பியல் வாஸ்துப்படி படி நிச்சயமா சரி பண்ண முடியும் அந்த இடத்துல நிம்மதியா ஆரோக்கியமா வாழ முடியும் நன்றி வாழ்த்துக்கள் நர்பவி தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா தொடர்ந்து பேசுவோம் நீர் இணைப்புல இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க நாங்க செனிமலையில இருந்து பேசுறேங்கமா சொல்லுங்கம்மா உங்க கேள்விகளா மட்டும் கேளுங்க வணக்கம்மா நர்பவி சொல்லுங்க

சுகப்பிரசவமா பிரசவம் ஆ ஆகறதுக்கு இறைவனை நானும் மனதார பிரார்த்திக்க பிரார்த்திக்கிறேன் நன்றி நற்பவி சொல்லிட்டே இருங்க நற்பவி மந்திரம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை அற்புதங்களை கொடுக்குற விஸ்வரூப வெற்றியை கொடுக்குற ஒரு தாரக மந்திரமா நீங்க இந்த இடத்துல எடுத்துக்கிட்டு ராம் ராமனும் சொல்லுங்க நற்பவி சொல்லுங்க எல்லாமே நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் உங்க குடும்பத்துல எல்லா விஷயங்களும் நல்லா நடக்கிறதுக்கு நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பவி அம்மா எத் தெய்வத்தை வழிபடினும் குலதெய்வ வழிபாடு பிரதானமானது அப்படின்னு சொல்கிறாங்களேம்மா குலதெய்வத்தை வழிபடணும்னு தெரியுது ஆனா வழிபடும் முறை என்னம்மா நிச்சயமாக நம்ம வந்து வாஸ்துக்கு நம்ம வந்து எந்த பரிகாரங்களும் நம்ம சொல்கிறது கிடையாது ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே நிச்சயமாக சிறப்பாக பண்ணணும் இது ரொம்ப ஒரு முக்கியமான அம்சம் நம்மளோட பிறந்த நாளில் அமாவாசை பௌர்ணமி இது போன்ற நாட்களில் அதனால் ஒரு பண்டிகை நாட்கள அவங்கவுங்க குலதெய்வத்தை வழிபாடுறது சிறப்பு ரொம்ப 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 ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியை நமக்கு கொடுக்கறதா இருக்கும் அந்த கோவில்களில் உளவார பணிகள் அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு அதுக்கு என்னென்ன நம்ம வேலைகள் நம்ம செய்ய முடியுமோ அதை செய்யலாம் இல்லை அந்த கோவிலை வந்து மேம்படுத்துறதுக்கு நம்மளால் முடிஞ்ச பணத்தை நம்ம கொடுக்கலாம் இது போன்ற நிறைய விஷயங்கள் நம்ம செய்கிறது சாலை சிறந்த விஷயம் இதில் கூடுதலாக நம்ம வந்து ஜென்ரலாக வந்து நம்ம வந்து குலதெய்வ வழிபாடு அப்படின்னு பாக்கும்போது பன்னீர் ரோஸ் மாலை அது என் அவங்க வந்து கான் தெய்வமா இருந்தாலும் சரி பெண் தெய்வமா இருந்தாலும் சரி அந்த இடத்துல வந்து பன்னீர் ரோஸ் மாலை வந்து குலதெய்வத்துக்கு போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது போலவே முல்லைப்பூ வந்து குலதெய்வத்துக்கு சமர்ப்பிக்கிறதும் ரொம்ப நல்ல விஷயம் அது வந்து தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இழுப்பெண்ண தீபம் ரொம்ப ஒரு ஒரு வைப்ரேஷனை நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கறதா இருக்கும் அது போலவே உங்களோட பெற்றோர் இற இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள மனதார பிரார்த்திக்கணும் உங்களோட முன்னோர்களுக்கு சரியான வழிபாடுகள் அது பிரார்த்தனைகள் உங்களுக்கு வழிபாடுகள் அப்படின்னு பண்ணிட்டு நீங்கள் வந்து வந்து மனசளவில் இல்லாமல் இருந்தால் அது சரியில்லை அதனால் வந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்னா உங்களோட முன்னோர்களை நினச்சி கும்பிட்டு அதை வந்து பிரார்த்தனை பண்ணி அந்த நிகழ்ச்சி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தை வச்சிங்கன்னா நிச்சயமா பிரபஞ்சத்தில் நடத்தி கொடுப்பாங்க தான் உங்களுக்கு புரியும் வந்து குலதெய்வ வழிபாட்டை எல்லாருமே மேம்படுத்துங்க மிகைப்படுத்துங்க தொடர்ந்து ரொம்ப ஒரு ஆர்வத்தோட இது வந்து இந்த மாலை பன்னீர் ரோஸ் மாலை முல்லைப்பூவு இழுப்பெண்ண இது போன்ற விஷயங்களை கவனத்தை வச்சு செய்து பாருங்க அபாரமான விஸ்வரூப பிரம்மாண்ட வெற்றியை நீங்க அனுபவிக்க முடியும் நன்றி வாழ்த்துக்கள் நற்ப நம் குலத்தையே காக்கக்கூடிய குலதெய்வம் குறித்த அற்புதமான விளக்கம் பகிர்ட்டீங்கம்மா தொடர்ந்து இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் சொல்லுங்க வணக்கம் பேசுறேன் மேடம் நீங்க வீடு பாத்து வீடு உள்வாக்க உள்பக்கமா நாங்க இருக்கோம் மேடம் கிழக்கு கிழக்கு பார்த்து உள்வாக்க கொஞ்சம் கஷ்டமாதான் மேடம் கஷ்டம்னா என்ன மாதிரி பொருளாதாரத்துல இருக்க கஷ்டமா இருக்கா இல்ல ஆரோக்கியம் என்ன உங்களுக்கு தெளிவா சொல்லுங்க உங்களோட கேள்வியை தெளிவா சொல்லுங்க மேடம் டக்குன்னு மேடம் இன்னைக்கு நான் அதுதான் தெற்கு தெற்கு பார்த்த வீடு அதாவது ஒரு ரோடு போயிட்டு இருக்கும் அந்த இடத்துல வந்து வடக்கு தெற்கு கம்பாரிசன்ல நிச்சயமா தெற்கு தாழ்வாதான் இருக்கும் அந்த அது அதிக காலி இடமும் வச்சிருக்கோம் அப்போ அந்த இடத்துல கிராவிட்டி வந்து சரியா இருக்காது அப்ப அந்த இடத்துல வந்து அதிகமான தாக்கத்தை நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்கும் சொந்த வீடா இருந்தா இருப்பியல் வாசுபடி வீட்டை கரெக்ஷன் பண்ணுங்க வாடகை வீடாக இருந்தா வீட்டை மாத்திக்கோங்கம்மா நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி

வாஸ்து கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் டேரக்ட் விசிட் வந்துட்டு இருக்கேன் இந்த வாய்ப்பை நீங்கள் அனைவரும் பயன்படுத்தி உங்கள் வாழ்வில் விஸ்வரூப பிரம்மாண்ட வெற்றி அடைய வாழ்த்துக்கள் நற்பவி 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 ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் யோகிராம் சுரத்குமார் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி புது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்